அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அண்மையில் செய்தித்தாள்களில் ஊடகங்களில் நம்ம பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, குஜராத் மாநிலத்தில் உள்ள கட்ச் என்ற பகுதி தனியார் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பக்ரீத் பண்டிகையை வந்து முன்னிட்டு சின்ன அளவில் ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்போ பக்ரீத் பண்டிகைக்கு இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சியெலாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த பள்ளி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க விருப்பமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களில் முஸ்லீம் மாணவர்கள், முஸ்லீம் அல்லாத இந்து மாணவர்கள், அப்போ அவங்கள என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த நிகழ்ச்சிக்காக வந்து அவங்க தலையில், இந்து மாணவர்களாக இருக்கக்கூடிய அவங்க தலையில் இந்த குல்லான்னு சொல்லுவாங்கள்ல தொப்பி, அதை வந்து போட்டு அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறாங்க. அதை போட்டுக்கொண்டு மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு தேவைக்காக என்ன செஞ்சுருக்காங்க, நடனம் ஆடக்கூடிய ஒரு காட்சி. இப்போ இந்த நிகழ்வுக்காக குஜராத்தை ஆளக்கூடிய பாஜக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த தனியார் பள்ளியுடைய முதல்வர் இருக்கார்ல, அவரை வந்து நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸ்கூலு ஒரு பள்ளி அப்படின்னா சமத்துவத்தை போதிப்பாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீண்டாமை சம்பந்தமாக செய்திகள்லாம் பாட புத்தகங்களில் வரும். நாமெல்லாம் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், அண்ணன் தம்பியாக பழக வேண்டியவர்கள், அந்த ஒருமைப்பாட்டை, சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு இடம்தான் பள்ளிக்கூடம். அப்போ அங்கே நடந்தது வந்து ஒரு நாள் நிகழ்ச்சி. ஆனால் அதை கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த காவியுடைய அந்த சிந்தனை அந்த மண்டைக்கு வந்து ஏறிச்சுன்னா என்ன வேலை நடக்குது பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன், ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிகழ்ச்சியாக கூட பார்க்க முடியாமல், முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்து மாணவர்களை முஸ்லீம்கள் அணியக்கூடிய அந்த குல்லா வந்து அணிவிச்சது, அது வந்து ஒரு ஈன செயல் அப்படின்றாரு. இவர் கூட அதை வந்து சரியாக என்ன செய்ய மாட்டாரு, ஒரு பள்ளியில் நடக்கக்கூடிய, ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு நாள் நடக்கும், அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும், ஒரு நாடகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்றவாறு வேடமணியக்கூடிய நிகழ்வு எல்லா இடங்களிலும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அதை வந்து பொதுவான அந்த ஒரு விஷயமாக இவர்கள் பார்க்காமல் அதற்கொரு காரணம் கற்பித்து இப்படி ஒரு நிகழ்வை செய்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு காவி சிந்தனையை விதைத்திருக்கிறார்கள் அரசு அதிகாரி, அவர் கூட விதிவிலக்கு இல்லை இந்த சம்பவத்தில் சொல்கிறேன். குறிப்பிட்ட குஜராத்துடைய கட்சி பகுதியில் உள்ள இந்த ஸ்கூல் தொடர்புடைய அந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த அரசு அதிகாரியை சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதா, மக்கள் வந்து தெளிவாகணும், அது எந்த அளவுக்கு வந்து வேலை நடக்குது அப்படின்றத அதை வந்து நம்ம என்ன செய்யணும், புரிய வேண்டும். பொதுத்துறை இருக்குல்ல, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய ரயில் வசதி இருக்கு பாருங்க, அதில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் கை வைத்து வெள்ளை நிறமாக இருந்த வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய பெயரிடப்பட்ட வெள்ளை நிறத்தில் இருக்குது, அதை என்ன செய்கிறாங்கன்னா காவி நிறமாக மாற்றுகிறார்கள். அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, வெள்ளை நிறமாக இருப்பதினால் அழுக்கு என்ன செய்யுது, அதிகமாக ஏற்படுகிறது. அதை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த செஞ்சோம். ஏன், ஒரு புளு கலராக இருந்தால் அது வந்து சரி வராதா, இல்லை வேறு ஏதாவது அழுக்கு தெரியாத வேறு ஒரு கலராக இருந்தால் அது வந்து சரி வராதா, காவி நிறந்தால் அதுக்கு வந்து கொடுக்கணுமா? இது பொதுத்துறை. எதுக்காக நாம் இந்த கேள்வியை எழுப்புகிறோம் அப்படின்னா, குஜராத்லேயும் பாஜக தான் ஒன்றிய அரசு, இங்கேயும் யார் இருக்கா, பாஜக தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் இந்த ஒரு வேலையை வந்து செய்கிறாங்களே, ஒட்டுமொத்த மக்களும் பயன்படுத்தக்கூடிய, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொது போக்குவரத்தை, வந்தே பாரத் என்று சொல்லக்கூடிய இந்த ரயிலை வந்து காவி நிறத்துக்கு மாற்றுகிறார்களே, இது சரியா? சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகள் வந்து எழும்புகிறது. ஜப்பான் புல்லட் ட்ரெயின் இருக்குல்ல, அதற்கு ஒப்பாக நம்மளுடைய இந்த வந்தே பாரத் ரயில் வந்து இருக்கிறது, இதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கிறது, இதில் நிறைய பாதுகாப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்க,
வசூல் வேட்டை நடக்குது. சாதாரண ட்ரெயினை விட பன்மடங்கு. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த வந்தே பாரத் ட்ரெயினுடைய இந்த கட்டணம் என்பது விமான போக்குவரத்து கட்டணத்தை ஒத்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், சாதாரண ட்ரெயினில் சென்னை டு கோவை போகிறதுக்கு 520 ரூபா, அதே நீங்கள் வந்தே பாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா. சாம்பிளாக வந்து ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம தகவலாக சொல்லிக்கிறோம். இப்படி தானே இருக்கு. சரி, பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, இவங்க சொல்கிற மாதிரி வந்து சிக்கல் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத மாதிரி வந்து இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் என்னதான் இருக்கிறது, அதுவும் சுத்த என்னது விளம்பரம்தான். எந்த அளவுக்கு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுடைய நலனுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படவில்லை, ஒன்றிய அரசு பாஜகவுடைய விளம்பரத்திற்காகத்தான் கொண்டு வரப்பட்ட திட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அப்படி தான் இருக்கிறது. என்ன நிகழ்வு, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய இந்த கட்டமைப்பு இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போது பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. ட்ரெயின் வந்து பயணிக்கக்கூடிய அந்த தண்டவாளம் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் இது வரைக்கும் விலங்குகள் வந்து மோதி ஏற்பட்ட விபத்து என்பது 2022 ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இது வரைக்கும் 68 நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரி வேகமாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் என்றால் அதற்குரிய பாதுகாப்பு என்ன செய்யணும், முதல்ல கட்டமைக்கணும்ல. இந்த விபத்துகள்லேருந்து அது காட்டுகிறது, மாடு மோதிச்சு, எரும மாடு மோதிச்சு, ஆட்டு மந்தையில் வந்து மோதிச்சு. இதில் இன்னும் என்ன கேள்வி வருது தெரியுமா, அந்த ட்ரெயினுடைய முகப்பு இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி வந்து விலங்குகள் மீது மோதும் போது மோசமான நிலையில் அது சேதமடைந்து விடுகிறது. இப்போ அதுதான் கேள்வி எழுப்புகிறாங்க மக்கள்லாம் சமூக வலைதளத்தில். பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்கிறீங்களா, அதில் வந்து இவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ பாதுகாப்புன்னு சொன்னீங்களே, அதாவது அந்த மாதிரிலாம் வந்து செய்து விட்டு கூட நீங்கள் வந்து கட்டணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களை வந்து நசுக்காத அளவுக்கு வசூலித்தார்கள் என்றால் அது வந்து என்ன செய்யலாம், அது ஒரு கணக்கு. ஆனால் ஒன்றுமே வரம் இல்லாத அடிப்படையில் இன்னும் இருக்கு பாருங்க. இன்னைக்குள்ள செய்தி, போபால் டு டெல்லி, போபால் டு டெல்லி செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் இந்த ட்ரெயின் வந்து மத்திய பிரதேசம் அங்கே உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி காலையில் 8 மணி அளவில் ஒரு விபத்து வந்து ஏற்படுகிறது. அந்த ட்ரெயின் சக்கரவர்களில் கீழே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புகையாக வருது. அதை பார்த்துட்டு அப்புறம் நிப்பாட்டி என்னடான்னு பார்த்தா, பேட்டரி வச்சிருக்கிற அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பெட்டி அங்கேருந்து வந்து தீப்பிடித்து மக்களெல்லாம் அலறி அடிக்கக்கூடிய, அதை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. அது வந்து அந்த கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, நம்ம மக்கள் மேலே உள்ள அக்கறையில் சொல்கிறோம். இவ்வளோ கட்டணம் நீங்கள் வந்து விமான கட்டணத்திற்கு ஒப்ப இவ்வளோ 5 மடங்கு வாங்குறீங்க. சாதாரண ட்ரெயினில் 500 ரூபா அப்படின்னா, வந்தே பாரத்தில் 2500 ரூபா வாங்குறீங்க. அப்போ அதில் பயணிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வந்து போகணும் இல்லையா, அதுக்கான வசதிகளை நீங்கள் செஞ்சு தந்திருக்கலாமே. அதே போல் இந்த திட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது, எத்தனையோ ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த ட்ரெயின்கள், சாதாரண ட்ரெயின் இருக்குல்ல, அதை மக்கள்லாம் முண்டி எடுத்து நெரிசலில் பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து சரி செய்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக அந்த வழித்தடங்கள் ட்ரெயினை வந்து நீங்கள் அதிகப்படுத்திருக்கலாமே. அதே மாதிரி சாதாரண கட்டத்தில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படியே விளம்பரப்படுத்துகிறாங்க, வந்தே பாரத் அவ்வளோதான், நாங்கள் ஒரு பெரிய சாதனையை வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டோம், ஆஹா ஓஹோன்ட்டு. தகவல் என்ன தெரியுமா, அந்த வந்தே பாரத்தில் 60% காலியாக கிடக்குது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா, இதை வந்து விரும்புகிறாங்களா, இல்லை மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்களா, என்ன ரிசல்ட் இது? அந்த தொடர்ச்சியில் தான் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலரை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, காவி நிறத்திற்கு மாற்றி இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க. பொதுமக்கள் பொது உடைமை பயன்படுத்தக்கூடிய இது மாதிரி பொதுத்துறை ட்ரெயின் இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நிறத்துக்கு மாற்றக்கூடாது என்று மக்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய விளம்பரத்துக்காக இல்லாமல் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களின் மீது அவங்களுடைய பாதுகாப்பின் கணக்கில் கொண்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த திட்டத்தின் மூலமாக சேவையாற்றக்கூடிய ஒன்றை நீங்கள் வந்து செய்யணும். மாறாக
விளம்பரத்துக்காக வந்து செய்து கொண்டு இத்தனை இத்தனை பிரச்சனைகள் இதெல்லாம் சரி பண்ணணும். ஆடு மாடுகள் வந்து மோதாத அளவுக்கு சுற்றி வேலி அமைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதே மாதிரி அப்படி ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டாலும் மொத்தமாக வந்து பாதிப்பு அடையாத அளவுக்கு ட்ரெயினுடைய அந்த உறுதி பாகங்களுடைய தரம் அமைந்திருக்க வேண்டும். திடீர்னு தீப்பிடிக்குது அப்படின்றான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை நேரம் ஒழுவதுன்னு சொல்லி அதை வந்து அடைக்கக்கூடிய வேலையை ஊழியர்கள் செய்தார்கள், இப்படி ஒரு நிகழ்வு. அப்போ இந்த கலரை மாத்துறதுல காட்டக்கூடிய அந்த கவனம் இருக்குல்ல, அப்படி செய்யக்கூடாது. பொதுத்துறையில் வந்து நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப ஒரு கலரை மாற்றுவீங்களா, காவி நிறத்துக்கு மாற்றுவீங்களா, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பயனடைய வேண்டும், உண்மையான தரத்தோடு அதை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ கலரை மாத்துறதான் முக்கியமாக போச்சா, அதுவும் குறிப்பிட்ட இந்த காவி நேரத்தில் தான் நீங்கள் மாற்றணுமா, அந்த மாதிரி வந்து தேவை என்பது இல்லாத ஒன்றை செய்து கொண்டு இதெல்லாம் மக்கள் முன்வைக்கிறாங்க. கட்டணத்தை என்ன செய்யுங்க, தளர்த்துங்க, இன்னும் இவ்வளோ இருக்க, அதனால தான் அதை 60% வந்து ஃபுல்லாக மாட்டேங்குது. அதே மாதிரி கட்டமைப்பை வலுப்படுத்துங்க, திடீர்னு தீ பிடிக்குது, திடீர்னு மழை வந்தால் ஒழுவுது, திடீர்னு பார்த்தா ஆடு மேலே மோதுது, திடீர்னு பார்த்தா எரும மாடு மேலே மோதுது. அனைத்து மக்களும் வாழக்கூடிய இந்த நாட்டில் வந்து ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கலரை வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை வந்து செய்யக்கூடாது. இதைத்தான் எல்லா நாட்டு மக்கள் எல்லாரும் வந்து விரும்புகிறாங்க. இப்படி ஒரு தனி பார்வை பார்க்குறாங்கல்ல, அங்கே என்னடானா வந்து குஜராத்தில் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நாடகத்தில் முஸ்லீம் அணியக்கூடிய குல்லாவை போட்டதை வந்து அது ஒரு ஒரு பார்வையாக அது வந்து முஸ்லீம் அணியக்கூடியது, அதனால் அந்த முதல்வரையே சஸ்பெண்ட் பண்ணு. அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறையில் வந்தே பாரத்தில் என்ன செய்கிறாங்க, வெள்ளை கலருக்கு பதிலாக காவி நிறத்தை மாற்று என்று ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பை, ஒரு மனித நேயத்தை, ஒரு சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லாமல் இப்படி தனிப்பட்ட அந்த அடையாளத்தை சொல்லி, கலரை சொல்லி, ஒரு மதத்துடைய நிகழ்வை சொல்லி வேலைகளை வந்து செய்யக்கூடாது என்று தான் ஒட்டுமொத்தமாக மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள். இந்த வந்தே பாரத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதனுடைய கட்டணம் வந்து குறைக்கப்படணும், அதனுடைய தரம் வந்து மேம்படுத்தப்படணும் என்பதை மக்கள் விரும்புகிறார்கள். அப்படி இதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் கண்டிப்பாக அத்தனை மக்கள் என்ன செய்வாங்க, இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை மாறும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.